மண்டே மார்னிங் ஒரு 11 o'clock வந்து ப்ரெக்னென்சி மந்த்லி செக்கப் இருக்கும் இல்லையா, அதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம். போகிற அவசரத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிடுவோம் இல்லையா. எப்போவுமே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு, செம்ம வெயிலுங்க ஆனால். ஸோ ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் முடிச்சுட்டு ரிட்டன் வரதுக்கே ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் கேன்டீன்லேயே லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மஷ்ரூம் பிரியாணி டின்னருக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இது சண்டேவே பண்ணலான்னு பிளானை அன்றைக்கி பண்ண முடியலன்றதுனால சரி டின்னருக்கு பண்ணிடலான்ட்டு ஆம்பூர் ஸ்டைலில் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் பிரியாணி. சைடில் அது தம் போடுற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம க்ராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த பிளாஸ்டிக் பக்கெட் அப்புறம் ஒரு சில்வரில் ஒரு வாளி இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே திருப்பியும் அடுக்கி வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணி. அதனால் மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்படைசிங்காக இருந்தது, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட் வரல. ஸோ வீடியோ எடுத்தேன், பட் நல்லா சுமாராக தான் இருந்துச்சுன்றதுனால நான் போடலைங்க. டின்னர் முடித்தாச்சு.